அடுத்த கதையை மாசாக தயார் செய்து காத்திருக்கும் முருகதாஸ். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் A.R. முருகதாஸ். இவரது படங்கள் அனைத்துமே சமீப காலமாக 100 கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்திட்டு இருக்கு. தளபதி விஜயுடன் தொடர்ந்து 3 ஹிட் படங்களை கொடுத்தவர் துப்பாக்கி படத்தின் மூலம் தளபதி விஜயின் திரைப்பயணத்தில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற முக்கியமானவர். தமிழ் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களான தெலுங்கு மற்றும் ஹிந்தியிலும் பல முன்னணி நடிகர்களை வைத்து படங்களை இயக்கி அங்கேயும் தனது திறமையின் மூலம் வெற்றியும் கண்டார். பல வருடங்களாக சினிமாவில் இருக்கும் முருகதாஸ் எப்படியாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் ஒரு படத்திலாவது பணியாற்றிவிட வேண்டும் என அனைத்து பேட்டிகளிலும் கூறி வந்தார். அவர் நினைத்தது போலவே சமீபத்தில் ரஜினியுடன் கூட்டணி வைத்து தர்பார் எனும் படத்தை ரஜினி ரசிகர்களுக்கு கொடுத்தார். இந்த படம் ரஜினி ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றது. ஆனால் A.R. முருகதாஸ் ரஜினி ரசிகர் என்பதால் தர்பார் படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் ரஜினியை மாசாக காட்டியிருப்பார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அப்பா பெயரான அருணாச்சலம் மற்றும் மகன் பெயரான ஆதித்யா, இந்த 2 பெயர்களையும் சேர்த்துதான் A.R. முருகதாஸ் தர்பார் படத்தில் ரஜினிகாந்திற்கு ஆதித்ய அருணாச்சலம் என பெயர் வைத்திருப்பார். அது தர்பார் படத்தின் ஆடியோ விழாவில் அனைவரின் முன்னிலையிலும் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் அவருக்கு இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருப்பதாகவும் அவருடைய சினிமா வட்டார நண்பர்கள் தெரிவித்து வந்தனர். சமீபத்தில் A.R. முருகதாஸ் சிறப்பான கதையை எழுதி வைத்துவிட்டு எந்த நடிகருடன் பணியாற்றுவது என தெரியாமல் முழித்து வருவதாக சினிமா வட்டாரத்தில் தகவல் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் எல்லாம் கதை ஓகே, ஆனா வெயிட் பண்ணுங்க என சொல்லிக் கொண்டே போகிறார்களாம். தளபதி 65 படத்தை இவர் தான் இயக்க இருந்தாரு. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் பட்ஜெட் மற்றும் கதையை மாற்ற சொன்னதால் அந்த படத்திலிருந்து விலகினார். அடுத்து மீண்டும் தளபதி விஜயுடன் இணைப்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி சொன்ன வார்த்தை பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்ட SPB, தளபதி விஜய்க்கு இனிமேல் பாடல் பாட மாட்டேன் என SP பாலசுப்ரமணியம் சொன்னதாக ஒரு தகவல் ஒன்று இணையத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கு. அதற்கு தளபதி விஜய் சொன்ன விஷயம்தான் காரணம் என்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். தளபதி விஜய் நடிக்கும் படங்களில் பாடல்கள் எப்போதுமே முக்கியத்துவம் பெறும். அது மட்டுமில்லாமல் மற்ற நடிகர்களின் படங்களை காட்டிலும் விஜய் நடிக்கும் படங்களின் பாடல்கள் ரசிகர்களிடையே சீக்கிரத்தில் பிரபலம் அடையும். மாஸ்டர் படத்தின் எல்லா பாடல்களுமே பெரிய அளவில் ஹிட் அடித்தன. பாத்தே கமிங் பாடல் பேர லெவல ட்ரெண்ட் ஆனது. தளபதி விஜய் ஒரு சங்கீத குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் இசையில் அவருக்கு தனி ஆர்வம் உண்டு. இதனால் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் பாடல்கள் விஷயத்தில் அதிகம் தலையிடுவாராம். அதுவும் ஆரம்ப காலத்தில் விஜய் படங்களின் பாடல்கள் ஹிட் ஆனதற்கு அவரும் ஒரு காரணம் தானாம். மேலும் பல படங்களில் தனக்கு தானே குரல் கொடுத்து பாடியும் உள்ளார். ஏன், சமீபத்தில் கூட விஜய் நடிப்பில் வெளியான பிகில், மாஸ்டர் போன்ற படங்களில் ஒரு பாடலையும் பாடியிருக்காரு. அடுத்ததாக தளபதி 65 படத்தில் ஒரு பாடல் பாட இருப்பதாக தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில் பாடுவதற்காகவே பிறவி எடுத்து வந்த SP பாலசுப்ரமணியம் பிரியமானவளே படத்திற்கு பிறகு தளபதி விஜய்க்கு இனிமேல் பாடல் பாட மாட்டேன் என கூறிவிட்டாராம். பிரியமானவளே படத்தின் பொழுது ஒரு பாடல் பதிவேற்றப்பட்டது. ஆனால் அந்த பாடலை விஜய் பாடி நடிக்கும் பொழுது ஒரு வயதானவர் குரல் போல் இருந்ததாக கூறினாராம். பின்னர் அதே பாடலை வேறு ஒரு பாடகரை வைத்து பின்னர் படமாக்கினார்களாம். அந்த படத்தில் SP பாலசுப்ரமணியம் குரல் தனக்கு செட் ஆகாது என தளபதி விஜய் ஓபனாக சொன்னதால் SP பாலசுப்ரமணியம் இனி விஜய் படங்களில் பாடமாட்டேன் எனவும் தெரிவித்து விட்டாராம். மேலும் விஜய்க்கு என் குரல் செட் ஆகாது எனவும் பெருந்தன்மையுடன் குறிப்பிட்டாராம் SP பாலசுப்ரமணியம். இதன் மூலம் இருவருக்கும் கருத்து வேறுபாடு எதுவும் ஏற்படவில்லை எனவும் தளபதி விஜய் சொன்னதை புரிந்து கொண்டு மனதார இந்த முடிவை SP பாலசுப்ரமணியம் எடுத்ததாகவும் கூறிட்டு இருக்காங்க. இதன் காரணமாகவே ஜில்லா படத்தில் மோகன்லாலுக்கு குரல் கொடுத்து முதல் பாடல் பாடியிருந்தார் SPB. இவ்வளவு ஏன், SP பாலசுப்ரமணியம் இருந்தபொழுது பல முன்னணி நடிகர்கள் வர தயங்கிய நிலையில் தனி ஒரு ஆளாக தளபதி விஜய் வந்தது குறிப்பிட வேண்டிய ஒன்று.